வணக்கம் நண்பர்களே, பெல்ச் BELCH பெல்ச் நவுன் நண்பர், சென்ட் அவுட் கேஸ் ஃப்ரம் ஸ்டமக் த்ரூ மவுத் நாய்ஸ்லி, ஏப்பம் விடு ஏப்பம், ரெண்டும் ஒன்று தான். பெல்ச் நவுன் அன்பர் பெல்ச்சிங், ஏப்பம் விடுதல். சாரி ஃபார் பெல்ச்சிங், யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏப்பம் விடுவாங்க, நல்லா சாப்பிட்ருப்பாங்க. பார்டன் மீ ஃபார் பெல்ச்சிங், ஏப்பம் விடுறதுக்கு மன்னிக்கணும் அப்படிம்பாங்க. He let out a noisily belch. He let out a loudly belch. நல்லா பெருசாக ஒரு ஏப்பம் விட்டுருப்பார். He let out a noisily belch, loudly belch. See, he gave loud belch. நல்லா பெரிய ஒரு ஏப்பமாக விட்டுருப்பாங்க. He belched noisily. He belched loudly. Belch, belching. Vomiting and belching. ஏ, இந்த உணவு சாப்பிடாத. This food leads to vomiting and belching. ஏதோ ஒரு உணவாக இருக்கலாம், ஏ இதை தின்னேன்னா நிறைய ஏப்பம் வரும், வாமிட்லாம் வரும். This food caused to belch. இது ஏப்பத்துக்கு ஏப்பத்தை ஏற்படுத்தும், திங்காத, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. Satisfied belch. ஒரு சிலர் சாப்பிட்ருப்பாங்க, சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு அது திருப்தியாக ஒரு ஏப்பம் விடுவாங்க. Satisfied belch. Gigantic. அது அந்த ஜைகாண்டிக்னால் ரொம்ப பெருசாக இருக்கும். ஜைகாண்டிக் அண்ட் ஹியூஜ் பெல்ச். ஒரு சிலர் அந்த மாதிரி விடுவாங்க. அதுதான் இன்னொரு அர்த்தம். இது எப்படி வெளியே வருதோ அது மாதிரி ஒரு புகை அல்லது ஃப்ளேம்ஸ், தீ பிளம்பு. சென்ட் அவுட் ஏ ஸ்மோக் ஆர் ஃப்ளேம்ஸ் ஃப்ரம் சிம்னி. ஒரு தொழிற்சாலையாக இருக்கலாம், இந்த மாதிரி தொழிற்சாலை இருக்கோ அதிலிருந்து அந்த சிம்னி வழியாக புகை வெளியே வரும். பெல்ச்சிங் ஃப்ரம் ஃபேக்ட்ரி சிம்னி, பெல்ச்சிங் ஸ்மோக். சிம்னி பெல்ச்சிங் அவுட் ஸ்மோக், இதில் இருந்து வெளியே போக வர்றது. நன்றி நண்பர்களே, வணக்கம். ஒரு சிலர் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, மனசெல்லாம் ரொம்ப வலியாக இருக்குது. ஒரு சில நேரம் நினைக்கும்போது இது என்னடா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மனசு ஒரு சில நேரம் வலியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நன்றி நண்பர்களே, வணக்கம்.